புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பல்வேறு சமூக நல இயக்கங்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் புதுச்சேரி அரசும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி 20 மேற்பட்ட தீர்மானங்களை சட்டமன்றத்தில் இயற்றியுள்ளது. மேலும் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் விழாவில் அனைத்திலும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிறார். இந்நிலையில் இந்த கோரிக்கைகள் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரிக்கு மாநில தகுதி ஏன் என்ற விளக்க புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த விளக்க புகைப்பட கண்காட்சியை பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியின் தொன்மை, வரலாறு, விடுதலை போர், மக்களின் ஈகங்கள், உரிமை பறிப்புகள், மாநில தகுதி கோரிக்கையின் நியாயங்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள் என அனைத்தையும் எளிமையாக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் 200 மேற்பட்ட வாசகங்கள் அடங்கிய புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து சென்றனர். மேலும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி ஏன் என்பது சம்பந்தமான கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதில் தமிழறிஞர்கள், புலவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி என்பது ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய பகுதியாக, யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. புதுச்சேரி மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, எம்பிக்கள், அதுபோல் முதலமைச்சர், அமைச்சர்கள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்திய அரசு அமர்த்துகின்ற துணைநிலை ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்ற ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மிக கொடுமையாக இந்திய அரசினுடைய நேரடி ஆட்சி நடந்து கொண்டிருப்பதால் தான் இங்கே ரேஷன் கடைகள் மூடப்படுகின்றன, 3 துணி ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியினுடைய அரசு ஊழியர்களை இந்திய அரசு நியமிப்பதால் எல்லா இடத்திலும் இந்திக்காரர்கள் இருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக இந்திக்காரர்கள் இருக்கிறார்கள். மாஹே யானம் வழியாக தெலுங்கர்களும் மலையாளிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி என்பது முழுக்க முழுக்க ஒரு அயலாரின் வேட்டைக்காலாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழருடைய ஒரு தாயகமாக இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி ஒரு மாநில தகுதி என்பது இல்லாததனால் எல்லா வளங்களையும் இழந்து, வரி வருமானங்களை இழந்து இன்றைக்கு நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்தமான் நிக்கோபர் என்பது தமிழருடைய தீவாக, தமிழர்கள் கல்வெட்டுகள் நட்டு ஆண்ட தீவாகத்தான் இருந்தது. ஆனால் பிற்கால குடியேற்றம் என்பது யூனியன் டெரிட்டரி ஆக்கி அதில் வங்காளிகளுடைய குடியேற்றம் அதிகமாகி இன்றைக்கு முழுக்க முழுக்க வங்காளிகளினுடைய கட்டுப்பாட்டிலே அந்தமான் தீவை நாம் இழந்திருக்கிறோம். அதுபோல் புதுச்சேரியும் நாம் தமிழர்கள் இழந்துவிடக்கூடாது என்பதனால்தான் புதுச்சேரிக்கு ஒரு மாநில தகுதி என்பது தேவை என்று அதற்கான ஒரு விளக்க புகைப்பட கண்காட்சியை நடத்துகின்றோம். இந்த கண்காட்சியிலே புதுச்சேரியுடைய வரலாறு, புதுச்சேரியினுடைய தொன்மை, நமக்கு மாநில தகுதி கிடைப்பதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, புதுச்சேரியுடைய நிதி ஆதாரங்கள் என்ன, இது போன்ற எல்லாவற்றையும் விளக்கப்படங்கள் வழியாக ஒரு காட்சிப்படுத்தலுக்கு உட்படுத்தி எல்லாத்தையும் புகைப்படமாக வைத்திருக்கிறோம். இதன் வழியாக நம்முடைய வரலாற்றையும் தொன்மையும் அறிந்து கொள்வதோடு என்ன உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டியிருக்கிறது என்றதையும் நாம் இன்றைக்கு இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்வதற்காக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.